ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. இந்த ஆறாவது சுற்று மாற்றுத்திறனாளிகளை மையப்படுத்தின சுற்று அப்படின்றதுனால அவங்களுக்கு பயன்படக்கூடிய கண்டுபிடிப்புகளை முன் வச்சு நம்ம போட்டியாளர்கள், அதாவது இளம் விஞ்ஞானிகள் போட்டி போட்டு இருக்காங்க. மொத்தம் 15 போட்டியாளர்கள்ல இருந்து 5 போட்டியாளர்கள் எலிமினேட் ஆக போறாங்க. வழக்கம் போலவே இந்த ரவுண்ட்லையும் ரோலிங் ஜட்ஜஸ் மட்டும்தான் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் ஜட்ஜஸ் மார்க்ஸ் கொடுக்கல. அதனால அவங்க என்ன மார்க்ஸ் கொடுக்க போறாங்க, அதன் அடிப்படையில் தான் எலிமினேஷன்ஸ் அமைய போகுது. இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நடுவர்களோட அறிமுகத்தை பார்த்திடலாம். அதுல முதலாவதா நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஆள வந்தார், டீன் R&D, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில், சுற்றுச்சூழல் ஆய்வாளர். அடுத்தபடியா இந்த எபிசோடோட ரோலிங் ஜட்ஜஸ் அவங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க. சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம். கிருஷ்ணகுமார், அசோசியேட் ப்ரொஃபசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். வணக்கம். வித்யா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. வணக்கம். கணேஷ் சங்கர், அசோசியேட் ப்ரொஃபசர், சிவில் இன்ஜினியரிங். இப்போ நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இந்த எபிசோடோட முதல் போட்டியாளர் கார்த்திகேயன். என்னது சகலகலாவளவன்ல கமலஹாசனுக்கு அப்புறம் வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, இது என்ன ஸ்பெஷல், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு சொல்லுங்க கேட்போம். சார், இதோட பேர் வந்து எலக்ட்ரிக் பவர் ட்ரைக் வீல் சேர். சார், இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து காலில் குறை இருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீல் சேரோ இல்லை ஊன்ற கட்டையில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீல் சேரில் போய் தான் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ வந்து 3 wheels கூட்டி தான் வந்துருச்சுல, அப்போ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க தவறி கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் சில சிரமங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே ஏறிட்டாலும் அவங்க எங்கேயா போகணும், இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு போகணுமோ, மார்க்கெட்டுக்கு போகணுமோ, அங்கே போயிட்டு அந்த வண்டி போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவங்களால கொண்டு போயிட முடியாதுல்ல. ஸோ அது ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பி அந்த கட்டையில் ஊனி தானே போக முடியும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளி இந்த ப்ராஜெக்டை வச்சு இந்த வண்டியை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீல் சேர்லையும் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியும், ஒரு ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். அந்த ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக இந்த பாட்டை வந்து நம்ம இணைச்சிக்கிட்டால் போதும், இது வந்து வண்டி மாதிரி மாறிடும். இது மூலமாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபரில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள்லாம் குறைச்சிட முடியும். அப்படியே அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டாலும், அந்த இடங்களுக்கு போயிட்டாலும் திரும்பி வந்து இந்த இடத்த, இந்த பகுதியை வந்து டிட்டாச் பண்ணிக்க முடியும். டிட்டாச் பண்ணிக்கிறது மூலமாக அவங்க வந்து எங்கேயும் வெளியே கஷ்டப்பட்டு ஊனிக்கிட்டு நடக்காமல் வீல் சேரையே உபயோகப்படுத்தி அவங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட முடியும். ஸோ இதுதான் வந்து என்னோடய மெயின் தீமு. இப்போ எப்படி ப்ராஜெக்டை வடிவமைச்சிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து இந்த வீல் சேர் பகுதி, இன்னொன்று இந்த மோட்டர் பகுதி. இந்த வீல் சேர் பகுதியில் வந்து நான் ஒரு ஸ்ப்ரிங் டைப் மெக்கானிசம் ஏற்படுத்தியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீல் சேருக்கு வந்து 4 wheels இருக்கும். முதல் 2 wheels வந்து இது போகக்கூடிய வேகத்தில் போச்சுன்னா அது தேஞ்சி அதுக்கு சேதாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மாதிரி பண்ணிட்டேன்னா தேவையில்லாத பகுதி அப்போது வந்து இந்த மாதிரி நான் மேலே ஸ்ப்ரிங்கை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக ஏற்படும். ஸோ கீழே வந்து எதோட உராசாமல் ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம். இப்போ வந்து இந்த மோட்டர் பகுதிக்கு வரேன். இந்த மோட்டர் பகுதி எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பகுதி தான். இந்த டிஸ்க் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ஹப் மோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹப் மோட்டருக்குள்ளே ஒரு ப்ரஷ்லெஸ் மோட்டர்னு இருக்கும். அந்த ப்ரஷ்லெஸ் மோட்டர் வந்து ஒரு ஆக்சில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சில் வந்து 3 பிரியும், 3 gears வச்சுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் நிறைய கொடுக்கும். அதே மாதிரி அந்த ப்ரஷ்லெஸ் மோட்டர் வந்து ஒரு சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சர்க்கியூட் வந்து இந்த ஆக்சிலரேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முறுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்பீடை ரெகுலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த அப் மோட்டருடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 volts, 14 amps இருந்தால் போதும். இந்த 48 volts நான் எப்படி பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் வந்து 2 lead-acid பேட்டரி பூர்த்தி இருக்கேன். இந்த இடத்துல இடம் குறைவுன்றதுனால இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் பேட்டரி, இந்த உள்ள இடத்துல நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கவுண்டர் வெயிட்டாகவும் வேலை செய்யும். ஆனால் இது வந்து ரியல் டைமில் அப்ளிகபிள் பண்ணும்போது இந்த கவுண்டர் வெயிட் தேவையில்லை. ஏன்னா இது கரெக்டான ஆங்கிளில் நம்ம பொருத்தும் போது அந்த வெயிட் ஸ்டெபிளைஸ் ஆகிடும். ஸோ அப்போது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த லிட் ஆசிட் பேட்டரியோடைய வேல்யூ வந்து 12 volts சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கப்போ 48 volts எனக்கு வந்துடுது. அப்புறம் 14 amps இந்த அப் மோட்டருக்கு தேவை. இப்போ வந்து நான் சேஃப்டி பர்பஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வச்சுருக்கேன். ஏன்னா ஹெட்லைட் வந்து ஒரு வண்டிக்கு அத்தியாவசியமான தேவை. அதே மாதிரி ஒரு ஹார்ன் வச்சுருக்கேன். இந்த ஹார்ன் அப்புறம் இந்த ஹெட்லைட்டெல்லாம் எது மூலமாக நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேட்டரியிலேருந்து தான் நான் கரண்ட் எடுத்துக்கிறேன். இந்த அப் மோட்டருடைய ஒரு கண்ட்ரோல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்.
இந்த கண்ட்ரோலர் தான் வந்து அந்த அப்மோட்டருக்கு தேவையான பவர் சப்ளையும் கூட அதுக்கு தேவையான அந்த ஆக்சலரேட்டர்லேருந்து இன்புட்டை வாங்கிட்டு அதை வந்து அப்மோட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஒரு சென்ஸ் ஆர்கன் மாதிரி இது ஒன்று. இப்போது இதில் இது கூட வந்து நான் ஒரு டிசி டு டிசி கன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பவர் சப்ளை வந்து இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இதோடைய வேலை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 12 வோல்ட் கிடச்சிருந்தனால இந்த மொத்த இதுவும் பூர்த்தி செஞ்சிருது. இப்போ நான் பார்த்துருக்கேன்னா இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் மொத்தமும் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பிரேக் இணைச்சிருக்கேன். பிரேக் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த வீல்லே இருக்குங்களா, ட்ரம் பிரேக் ஷூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரேக்கு, இப்போ நான் வந்து மூணு பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த லைட்டுக்கான வோல்டேஜ் பவர். இப்போ நான் இந்த மெயின் பவர் சப்ளை லைன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லைட் எரியும். இப்போது அதே மாதிரி நான் இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணியிருக்கேன்றனால ஹார்னும் உங்களுக்கு அடிக்கும். ஸோ இப்போ நான் பவர் சப்ளை ஆன் பண்ணியிருக்கேன்றனால உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமானாலும் இப்படி வண்டியை கொண்டு போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை டிட்டாச் பண்ணி காட்ட போகிறேன். இதை வந்து நான் ஒரு நட்டு மூலமாக நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரியல் டைமில் அப்ளிகபிள் பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு ஸ்க்ரூ சிஸ்டம் மாதிரி போட்டுப்பேன். அதிலே வந்து இந்த பவர் கேபிள் கூட நான் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஸ்க்ரூ எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் மாடல் மாதிரி ஆகிடும். எனக்கு தேவையான பொருள்களை வச்சு பண்ணியிருந்தேன்னா இது வந்து ஒரு 12 kg அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஏன்னா ஒரு பேட்டரியோட வெயிட்டே இல்லை, 4 kg ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ மிச்சம் கிடச்ச பொருள்களை வச்சு பண்ணுறதுனால இதோட வெயிட் அதிகமாயிருக்கு. ஒரு சின்ன பிரேக், 7ஆம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? We'll be right back.
வெல்கம் பேக் டு ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர், சென்னார். கார்த்திகேயன், மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தா அதுல வீல் சேருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு. பட் நீங்க அதுலேயே ஒரு என்ட்ரியை கொடுத்து அசத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். அக்னி பரீட்சைக்கு தயாரா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்பீட்னா என்னது கார்த்திகேயன்? ஸ்பீட்னா அது போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்காது சார். அதுக்கு ஸ்பீட்னா ஒரு டிஸ்டன்ஸ் இன்டு டைம்னு சொல்லலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் இன்டு டைம் சார். இன்டு டைமா? சரி, ஓகே. இது ப்ரஷ்லெஸ் மோட்டார்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ப்ரஷ்லெஸ் மோட்டார்னா? ப்ரஷ்லெஸ் மோட்டர்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ட் மோட்டர், ப்ரஷ்லெஸ் மோட்டர்னு ரெண்டு இருக்கும் சார். ப்ரஷ்ட் மோட்டர்னா பக்கத்தில் ரெண்டு பிடிக்க ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ரஷ் மோட்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலாரிட்டியை மாற்றிக்க முடியும். ஃபைன், போதும். டிசி டு டிசி கன்வெர்டர் சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ இப்போ அது மோஸ்ட்லி இன்க்ரீஸ் பண்ணதானா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கா வோல்டேஜை? இல்லை சார், டிசி டு டிசி கன்வெர்டர் வந்து பொதுவாக 42 இப்போ ஒரு அதிகமான வோல்ட்டை வாங்கி கம்மியான வோல்ட் வாங்குறதுக்கு உதவும். அதான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கா? அது மட்டும் சொல்லுங்கள். டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. கரண்ட் ரேட்டிங் பேட்டரியினோடது என்ன? கரண்ட் ரேட்டிங் ஆம்பியர் சார். ஆம்பியர் 14 ஆம்பியர். என்ன என்ன கரண்ட் ரேட்டிங்? 14 சார். 14 ஆம்ப்ஸ். ஓகே. அண்ட் இது கன்வெர்டர் சொன்னா இல்லையா, அப்படின்னா என்ன கன்வெர்டர்னா? ஒரு இப்போ கன்வெர்டர் அப்படின்னு சொல்கிறத விட சாப்பர்னு கூட சொல்லலாம் சார். டிசி டு டிசின்றதுனால டிசியை வந்து ஏசியாக மாற்றாமல், டிசியை வந்து ஏசியாக மாற்றாமல் டிசி டு டிசி அதை வந்து கம்மி பண்ணி கொடுப்போம். அக்னி பரீட்சை முடிஞ்சது. அடுத்தபடியாக உங்களுடைய மார்க்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் சார். உங்களுடைய கமெண்ட்ஸ் சார். கார்த்திகேயன், பாராட்டுகள். அதாவது இது ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறத விட ரெண்டு கருவிகளை இணைச்சி அதுலேருந்து ஒரு வேல்யூ ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே பாராட்டுகள். என்னுடைய மதிப்பெண்கள் உனக்கு 6. மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் பாக்ஸ். கார்த்திகேயன், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் டிரான்ஸ்போர்டேஷன் அப்போ என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் டிஃபிகல்ட்டு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய எலக்ட்ரானிக் பவர் ட்ரைக் வீல் சேருக்கு என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கான கிளியர் ஐடியா உங்ககிட்ட இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான அட்வான்ஸ் எல்லாம் பண்ணலாங்கிற ஐடியாவும் உங்ககிட்ட இருக்குது. அதுக்காக என்னுடைய மார்க்கு 10. ஏழாம் அறிவை பொறுத்த வரைக்கும் 10 மார்க்ஸ் வாங்குற கண்டெஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ் 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரோலிங் ஜட்ஜஸ் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிறதுக்கு ஒரு முன்னோட்டம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாம், வாங்கிடலாம். ஓகே சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் சார். சார், குட் மூவ். என்னோட மார்க்கு 8. அடுத்தபடியா நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸை கேட்டலாம். ப்ரொஃபசர், வாழ்த்துக்கள். கார்த்திகேயன், எனக்கு சில டவுட். அந்த என்ன ட்ரைக் அப்படின்னு போட்டிருக்கீங்க, ட்ரைக்னு சொல்றீங்க, TRIK? அது ட்ரை தானே? ட்ரை சைக்கிள்க்கு பதிலா ட்ரை? சந்தேகமே கிடையாது. ஓகே, பைக்கையும் வீல் சேரையும் கம்பைன் பண்ணணும்னு நினச்சதே ஃபஸ்ட்டு, அந்த தாட்டுக்கே ஃபஸ்ட்டு எக்ஸலண்ட். ஓகே, நிச்சயமாக ஒரு பேட்டன்டபுள் ப்ராஜெக்ட் வரைக்கும் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, நல்ல ஒரு நல்ல இன்னும் நல்லா உட்காந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி என்னென்ன மாற்றலாம், என்னென்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தினா, கவர்மெண்ட்டுக்கு நீ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளே கொடுக்கலாம். ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். கார்த்திகேயனோட டோட்டல் மார்க்ஸ் 24. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ஜெஃபி. என்ன ஜெஃபி, வீடு இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சுவர் இருக்கு. சரி, என்ன இன்னோவேஷன் சொல்லுங்க. என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து அகாமடேட்டிவ் பிளேஸ் ஃபார் ஆல் பிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள். ஒரு வீட்டில் வந்து யாரோட 90% வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி வாழ முடியுன்றது காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நம்ம டேனா இப்போ நேராக இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம்.
ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது வந்து நம்ம வந்து காலிங் பெல் அடிப்போம். ஸோ வந்து காலிங் பெல் அடிக்கிறதுக்காக வீல் சேரில் போகிறவங்களெல்லாம் வந்து ஸ்விட்சஸ்லாம் எட்டாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்த உடனே தானாகவே வந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஸ்பெஷல் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது, மற்ற சாதாரண காமன் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ காமன் பீப்புள் இருக்கும் போது இந்த சென்சாரோட மெயின் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து சென்சருக்காக நான் வந்து வீட்டுக்குள்ளே போன உடனே தனியாக வந்து ஒரு மெயின் ஆன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் அதுலேயும் வந்து நான் ஏர் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் வந்து கரண்ட் எரிஞ்சிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து மெயின் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து அதுக்காக ஒரு பிளாக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ஜஸ்ட்டு வந்து இந்த பிளாக்கேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா இந்த ஐஆர் சென்சருக்கு முன்னாடி வந்து பிளாக்கேஜ் இருக்கும்போது அதிலேருந்து வர ட்ரிகர் வந்து நம்மளோட இதுக்கு வருது. ஸோ அதோட டெமோ இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு பிளாக்கேஜ் எதுவும் இல்லை. நான் இப்போ பிளாக்கேஜ் எடுத்து விட்டோடனே நம்மளுக்கு வந்து லைட் எரியுது. ஏன்னா இந்த ஐஆர் சென்சரில் வந்து பிளாக்கேஜ் இதாகுது, நம்மளோட ரிசீவர் வந்து அதை எடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே ட்ரிகர் வந்து நம்மளோட இதுக்கு வந்து நம்மளுக்கு லைட் எரியுது. ஸோ நம்மளுக்கு தேவையான இப்போ நம்ம வெளியே போகிறோம்னா ஜஸ்ட் இந்த பிளாக்கேஜ் வந்து இப்படி ஆஃப் முடிவு வச்சிட்டோன்னா அது வந்து பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு உள்ளே போகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாப்பை மட்டும் எடுத்துக்கிறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறோம். என்டர் ஆகும்போது இந்த வீல் சேரில் வரவங்களெல்லாம் படியிலலாம் ஏற முடியாது. ஸோ வந்து ரேம்ப்பும் ஃபிட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து சாதாரண பீப்புள் வந்து ரேம்ப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இதுக்கு இந்த வீட்டுக்கு உள்ளே வந்து இதில் ஒரு ஐஆர் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இதே மாதிரி நம்ம பிளாக்கேஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து வீட்டில் உள்ள லைட்டெல்லாம் எரியுது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபேன் எரியிற மாதிரியும் வச்சுக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் இதுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட டெமோவையும் இப்போ பார்த்துக்கலாம். அதில் லேசாக வந்து நம்மளுக்கு லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே என்டர் ஆன உடனே நம்ம எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வெளியே வந்து ஒரு 4 to 5 seconds கழிச்சு தான் வந்து லைட்டு வந்து ஆஃப் ஆகும். நம்ம வெளியே வந்தோடனே தானாக நம்மளோட இந்த சென்சாரோட சர்க்கியூட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ வந்து மற்றவங்க வந்து சாதாரணமாக அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து சாதா ஸ்விட்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக அந்த நம்மளோட ஸ்பெஷல் பீப்புள் வீட்டில் இருக்கும்போது அந்த சாதா பீப்புளும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிளைண்ட் பீப்புளெலாம் வரும்போது இந்த பிளாக்கேஜ் வந்து எப்படி எடுத்து விடுவாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து கிளாப்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து தனியாக கிளாப்பிங் சிஸ்டம்னு இல்லை, தனியாக ஐஆர் சென்சார்னு இல்லை, டோட்டலாக ஒரு வீட்டில் ஒரு ஸ்பெஷல் பீப்புள் இருந்தால் அவங்களால எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக 90% இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுன்ற காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம கிளாப் பண்ணும்போது இங்கே வந்து லைட் எரியுது. இதில் நான் என்ன பண்ணேன்னா கீழே உள்ளதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெரிய பல்பை மட்டும் உள்ளே ஃபிட் பண்ணிட்டு கனெக்ஷனை கொடுத்துட்டேன். நம்ம திரும்பி கிளாப் பண்ணோன்னா வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங். ஒரு சின்ன பிரேக். 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சல் இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃபுல் ஸ்விங். நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the New Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center odia international design syllabus mulima enakku world class training kadachathu na ennudaiya vetri paadhiye therndeduthuten. Thank you CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது,
ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்கள பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மோல் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா? Agni College of Technology, OMR, Chennai. வெல்கம் பேக் டு 7 அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர், சென்னை. ஜெஃபி, அக்னி பரீட்சைக்கு தயாரா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜெஃபி, வோல்டேஜ் அப்படின்னா என்ன? வோல்டேஜ்னா நம்ம எவ்வளவு கரண்ட் உள்ள வருதுன்றது. வோல்டேஜ்னா கரண்ட் எவ்வளவு உள்ள வருதுன்னா இல்ல அந்த. சரி, ஓகே. கெபாசிட்டர் டைப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து? இல்ல அந்த எனக்கு அந்த டைப் பேர் கரெக்டாக தெரியல. பாலிஸ்டர்னு ஏதோ சொல்லுங்க. ஆமாம், இதில் வந்து பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சாதாரண கெப்பாசிட்டர். ஓகே, டைப்ஸ் அப்படி தெரியல, ஒரு டைப் தெரியுது அப்போ. ரைட், டிரான்சிஸ்டர் டெர்மினல்ஸ் என்னென்ன? டிரான்சிஸ்டரோட டெர்மினல்ஸ் தெரியல. ஓகே, எல்இடி வந்து கலர் இருக்கு இல்லையா, ரெட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, எதை பொறுத்து அந்த எல்இடி கலர் வித்தியாசப்படுது? நான் வந்து ரெட் கலர் வந்து இண்டிகேஷன் பர்பஸ்க்காக இல்லை, எதை பொறுத்து வித்தியாசப்படுது அந்த கலர்? ஸோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. எதை பொறுத்து அந்த கலர் வித்தியாசம் கேட்டேன். சரி, ஓகே. எல்டிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது என்ன எக்ஸ்பான்ஷன் என்ன? லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஆப்டோ கப்ளர் எப்படி ஒர்க் ஆகுது? ஆப்டோ கப்ளர் வந்து அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரிகரை கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து கரண்ட் கொடுக்குது. ரிலேவும் ஃபியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரிலே வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் மாதிரி இதாகுது, ஆனால் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து அந்த கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப். டைம் ஆஃப். ஜெஃபி, அக்னி பரிசு முடிஞ்சது, டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்களா இல்லையா? சரி, பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் என்ன மார்க்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஜெஃபி, இது ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, இது என்ன டிஸ்டன்ஸில் இந்த டிவைஸை ஃபிட் பண்ணணும்? அப்ராக்சிமேட்டாக சொன்னால் வந்து ஒரு 10 feet. என்னுடைய பாராட்டுகள். நீங்க மெயின் ஸ்விட்ச் பத்தி டிஸ்கிரைப் பண்றப்போ 12 volt வந்து 5 volt ரெடியூஸ் பண்றதா சொல்லியிருந்தீங்க. என்ன பேசிஸ்ல அதை 5 volt ஸ்பெசிஃபிக்கா அதை பண்றீங்க? எதை என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்றீங்க? ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து நம்மளுக்கு வந்து ஐஆர் சென்சருக்கு வந்து போகுதுன்னு சொன்னேன். ஸோ ஐஆர் சென்சருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 volt தான் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரெகுலேட்டர் வச்சு நான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு என்னுடைய மார்க்ஸ் 6. சார், ஜெஃபி, அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படைப்பு. எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், அதாவது இந்த டையோடு தான் போடணும், இந்த ரிலே தான் போடணும், எப்படி டிசைன் பண்ணேன்? அது வந்து எங்கள் அப்பா அதில் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, உனக்கு என்னோட மார்க்கு 6. ரோலிங் ஜட்ஜஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ப்ரொஃபஸர் ஜெஃபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட். எனக்கு வந்து சாதாரண ஒரு ஆஸ் எ லேமேன், இப்போ வந்து கார் பார்க்கிங் பண்ணும்போது கார் கேட் வந்து கார்லேருந்தே உட்காந்து ரிமோட்லேருந்து ப்ரெஸ் பண்ணோடனே கேட் ஓப்பன் ஆகிடுது. டெக்னாலஜிஸ் அவைலபிள். கிளாப் பண்ணால் லைட் எரியுது, கிளாப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிறது எப்போ வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியோடைய வித்தியாசமாக இருக்கா, அல்லது நீங்கள் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் கிரியேட் பண்ண விரும்புகிறீங்க? ஸோ இப்போ நான் வந்து கிளாப்பிங் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்குன்றதை நான் வந்து மறக்க மாட்டேன், அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ விஷுவல் இம்பேர்ட் பீப்புள் வந்து இந்த மாதிரி பிளாக்கேஜை வந்து அவங்களால இழுத்து விட முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கிளாப்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெக்னாலஜிஸ் அக்யூமுலேட் பண்ணி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஹோம் ஃபார் த ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீங்க.
Good. Congratulations. Doctor, Nick. Yeah, Jeffy. Home building automation concept, it is not only meant for other differently abled persons மட்டும்தான் யூஸ் ஆகணும் இல்லை நார்மல் பீப்புள்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அது அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி இதனுடைய ஃபோக்கஸ் மட்டும் இல்லை நார்மல் பீப்புள்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும் எல்லாமே இல்லையா ஸோ இட்ஸ் நாட் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஃபார் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை இது ஒரு ஹோம் பில்டிங் ஆட்டோமேஷன் கான்செப்டாக தான் நான் திங்க் பண்ணுறேன் ஓகே ஒரு ஹோம் பில்டிங் ஆட்டோமேஷன் கான்செப்ட் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது நாட் ஃபோக்கஸ்ட் மோர் டுவர்ட்ஸ் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் இது இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உன்னோட கருத்து ஸோ நல்ல இன்டெகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏதோ கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்படியே இதில் எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஓகே பட் ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது ஓகே குட் ஜெஃபியோட டோட்டல் மார்க்ஸ் 18